வணக்கம், என் பேர் நித்யா. இப்போ வந்து நான் பைத்தானோட பேசிக் லாங்குவேஜை பற்றி நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ யாருக்குன்னா பைத்தான் வந்து கற்றுக்கணும், இப்போ தான் முத முத நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களாம் கோடிங்கில் பயங்கர டெக்னிக்கலாக இருப்பாங்க, ஸோ டெவலப்பர்னுவாங்க. நான் வந்து எதை வேணால் ஆட்டோமேட் பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டெக்கியெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் அந்த மாதிரி ஆக முடியுமான்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் முடிக்கும்போது நீங்களும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டெக்கி ஆகிடலாம். இது வந்து இந்த வீடியோ வந்து இதை வேணால் யார் வேணால் கற்றுக்கலாம். ஸோ நான் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்னு சொல்ல, இல்லை டெவலப்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்லாம் சொல்ல, ஒரு டெஸ்டரு, ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் ஒரு விஜேவாக இருக்கவங்க, உங்களுக்கு சும்மா இந்த கம்ப்யூட்டரில் என்னடா பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நினச்சா யார் வேணாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்யூட்டர் டெக்கி ஆகிடலாம். இப்போவுமே ஒரு மொழியை நம்ம கற்றுக்கும்போது, இப்போ நம்ம திடீர்னு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை வந்துருச்சு, ஹிந்தி கற்றுக்குறோன்னா அதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் கற்றுப்போம். அந்த வார்த்தையை வச்சு நம்ம தேவையான இடங்களில் நம்ம எமோஷன்ஸை வெளிப்படுத்தலாம். தமிழ் கற்றுக்குறோன்னா தமிழில் இருக்க வார்த்தையெல்லாம் கற்றிட்டு நமக்கு தேவையான இடத்துல அந்த மொழியை யூஸ் பண்ணி நம்ம பேசும்போது நம்ம உணர்ச்சிகள்லாம் வெளிப்படும். அந்த மாதிரி இந்த பைத்தான் மொழியில், கம்ப்யூட்டருக்கு தேவையான மொழியில் ஒரு சின்ன சின்ன ஃபார்மெட்லாம் நான் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் பெருசாக நான் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இந்த, இப்போ உங்களுக்கு தோணணும் டக்குன்னு, இந்த நம்ம படிச்சிருக்கோம்ல இதை நம்ம அங்கே யூஸ் பண்ணலாமே, இங்கே நம்ம கற்றுக்கிட்டோம்ல அதை நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி தோணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயத்தை மட்டும் தான் இங்கே சொல்லி தரப்போகிறேன். ஸோ இது வந்து வெரி வெரி பேசிக். ஒரு மொழிக்கு தேவையான வார்த்தைகளின் தொகுப்பை மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த தொகுப்பை பயன்படுத்தி நீங்கள் சரளமாக பேசுறது, உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, அது எல்லாமே நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதே நீங்கள் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்க போகிறீங்க இந்த பைத்தான் இந்த டியூட்டோரியலில். இதை நீங்கள் கற்று முடித்த உடனே இதை வச்சு நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இதுக்கப்புறமா நீங்களும் ஒரு டெவலப்பர், நீங்கள் பார்த்து அப்படி பார்ப்பீங்கள்ல, ஐயோ இவங்கெல்லாம் பயங்கர டெக்கின், அந்த மாதிரி ஒரு டெக்கியாக இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ எப்பவுமே ஒரு லாங்குவேஜை நல்லா கற்றுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன சிம்பிளாக இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. இது ஒவ்வொன்றும் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு. இது ஒரு மொழினா இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள்லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சரளமாக பேசும்போது, அதாவது சரளமாக எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரொம்ப பேசிக்காக இருக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பைத்தான் 2.7 ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் லெக்சர் மாதிரி கொடுத்துட்றேன். பைத்தான் 2.7 ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, லினக்ஸ்னால் பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கிறது இந்த மிஷின் வச்சே பார்த்துக்கலாம். இப்போ விண்டோஸில் வந்து சி டிரைவ்க்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ சிக்குள்ளே பைத்தான் 27க்குள்ளே எல்லாமே இருக்கும். அது எப்பவுமே ஒரு நீங்கள் சியில் அந்த மாதிரி போட்டுட்டு, அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு, கமாண்ட் ப்ராம்ப்ட் பைத்தான் டெர்மினல்னே ஒன்று இருக்கும், அதுக்குள்ளெலாம் போகாதீங்க. வெறும் சிஎம்டி ரன்னில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்துட்டு, என்கிட்ட லினக்ஸ் மிஷின் தான் இருக்குது, விண்டோஸ் இல்லை, அதனால் எல்லாத்தையும் வாயிலேயே சொல்கிறேன். ஸோ சிஎப்டின்னு போட்டு பைத்தான் 27 ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதாவது சிடி டெஸ்க்டாப்பு, சிடி மை கம்ப்யூட்டர், சிக்குள்ளே பைத்தான் 27க்குள்ளே போயிட்டு அங்கேருந்து உங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணும், அந்த லொக்கேஷன்லேருந்து எப்படி ரன் பண்ணுங்கிறத சொல்கிறேன். முத முத ஒரு வார்த்தையை ஒரு கம்ப்யூட்டர் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, இதை நான் லைனாக எல்லா ப்ரோக்ராமும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல் ப்ரோக்ராமை பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு, சிங்கிள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபைல், சேவ் ஆஸ், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துட்டு .py அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுற முறை. நான் ஆல்ரெடி 01.1 அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் பிஒய்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணுறேன். இதுதான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமை இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. எப்படி ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, டெர்மினல் போகிறேன். ஸோ உங்கள் விண்டோஸ் மிஷினாக இருந்தால் சிக்குள்ளே பைத்தானுக்குள்ளே, சிடி சி பைத்தான்குள்ளே போயிட்டு அங்கே நீங்கள் சேவ் பண்ணும். இங்கே நான் சேவ் பண்ணேன் பார்த்தீங்களா, ஃபைல் சேவர்ஸ் கொடுத்த ஒரு இடத்துல. அந்த இடம் உங்களுக்கு எதுவாக இருக்கணும்னா, சிக்குள்ளே பைத்தான், எங்கே பைத்தான் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். எங்கே வேணால் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கு வந்து சியில் வந்து பாத்து வேரியபிள் அதெல்லாம் மாற்றணும். ஸோ அதை நீங்கள் மாற்றுறதுக்கும் உங்களுக்கு அட்மின் ரைட்ஸ் வேணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனிலாம் எனக்கு கம்ப்யூட்டருக்கு அட்மின் ரைட்ஸே கிடையாது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் தான் சேவ் பண்ணி ஆகணும். அட்மின் ரைட்ஸ் இருந்தால் அந்த வேரியபிள் அதெல்லாம் வந்து மாற்றுவாங்க, நீங்கள் நெட்டில் தெரிஞ்சிங்கனாலே கிடைக்கும். அதை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஃபைல் எங்கேருந்தால் சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் சேவர்ஸ் இந்த மாதிரி சேவ் பண்ணியாச்சு. இங்கே போயிட்டு எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா, பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் என்னது, 01.1 அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பிரிண்ட்டு பிரிண்ட்டு .py இப்படி கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுது. ஸோ மொத மொத ஒரு வார்த்தையை எப்படி கம்ப்யூட்டரை வெளிப்படுத்த வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவாக நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, இது வந்து கமெண்டிங் லைன். எப்படி ஒரு லைனை கமெண்ட் பண்ணுறது, முன்னாடி இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது
கண்டுக்கவே கண்டுக்காது, அடுத்த லைனை மட்டும்தான் கண்டுக்கும். இப்போ 01.2 அப்படின்னு ரன் பண்ணி பார்க்குறேன். இதோ ஹலோ வேர்ல்டு. அதாவது சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் இது வந்து ஒன்றா தான் பிரிண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கமெண்ட் எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு தரும் பிரிண்ட் பண்ணும் பேக் ஸ்பேஸ். இப்போ நான் அதை சேவ் பண்ணியிருக்கேன், கமெண்ட் எந்த லைனுமே இல்லை. இப்போ அதே ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்கள், ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு. ஏன்னா முதல் தர ஏன் வெளிப்படுத்துகிறேன்னா, அந்த கமெண்ட் முன்னாடி இந்த வார்த்தையை இதை இப்படி போட்டுட்டோன்னா அது வந்து இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு சிலது எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அது பின்னாடி தேவைப்படலாமோ நினைக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து வந்து 3+5 அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இது நம்பர்னு சொல்லிட்டு அதுக்கே தெரியும். ஸோ 3+5 என்ன கூட்டுத்தொகை வருமோ அதை வெளிப்படுத்தும். இந்த ரெண்டு லைனை வந்து நான் சொல்கிறேன், இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 8. ஸோ 3+5 கொடுத்தா போதும், அது ஆப்ரேஷன்ஸ் என்ன நடக்கணுங்கிறது அதுக்கே தெரியும். ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரன் பண்ணி பாருங்கள் கண்ட்ரோலஸ், 3+5 8 இஸ் லெஸ் தேன் 2 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஃபால்ஸ் அப்படின்னு காட்டுது. எப்பவுமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி லெஸ் தேன் கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இஸ் ஈக்குவல் டு, இதில் இந்த மாதிரி இருக்கிற எந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்தாலும் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் இதை ரிட்டர்ன் பண்ணும். வேறு இதில் கூட்டுத்தொகையோ பெருக்குத்தொகையோ இப்போ 3+5 8 லெஸ் தேன் 2 அப்படின்லாம் வெளிப்படுத்தாது. எப்போ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3+5 8 வெளிப்படுத்திடுச்சு பார்த்தீங்களா, ஆனால் ரெண்டாவது லைனில் 8 <2 வெளிப்படுத்தாது. ஏன்னா இந்த மாதிரி லெஸ் தேன்கிற இது வந்து ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், அதை யூஸ் பண்ணாலே எப்பவுமே ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் வரும். அடுத்த வார்த்தை தோ அடிஷன் ஆஃப் 3 and 5 8. தோ இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே 3 and 5 :, டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணிவிடும். கமா போட்டு 3+5 கொடுத்தோன்னா 8 ப்ரிண்ட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜர் ரெண்டையும் கூட்டுத்தொகையும் வெளிப்படுத்தணும்னா அது பக்கத்தில் கமா மட்டும் போடணும். ஸோ இதெல்லாமே சின்டாக்ஸ், இது வந்து நீங்கள் கற்றுக்கணும் அவ்வளோதான். இது இப்படி தான் அப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் மாஸ்டர் ஆகும்போது கமா போட்டு பண்ணலாமேங்கிறது உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். இது வந்து வெறும் பேசிக், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொழிகள் மட்டும்தான், வார்த்தைகள் மட்டும்தான், அதை அப்படி கற்றுக்குங்க, இதுதான் வேலை. ஓகே, 1.3 முடித்தாச்சு. ஸோ இப்போ இது மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நான் பிரிண்ட் பண்ணுறதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரியும் பண்ணலாம் பிரிண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது நான் வந்து நித்யான்னு கொடுப்பேன், இன்னொருத்தவங்க வந்து மீனான்னு கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க கவிதான்னு கொடுப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி முடிச்சோடனே ஹலோ நித்யா, ஹலோ மீனா, ஹலோ கவிதா நமக்கு வரும் பார்த்தீங்களா வெப்சைட்டில், அதெல்லாம் எப்படி பண்ணுறான், இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கானுங்க. இதெல்லாம் இந்த ஒரு சின்ன வார்த்தையை போட்டு கொடுத்துறோம், நமக்கு வந்து எப்போ நம்ம இப்போ தான் பண்ணோம் அதுக்குள்ளே நம்ம பேர் போட்டு நமக்கு ஹலோ வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் நீங்களே பண்ணலாம். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டில் போட்டு இதுதான் அதுக்கான ஃபார்மெட். இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த ஃபார்மெட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டையும் இப்போ ஃபஸ்ட்டு நித்யாங்க இதை நாங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், ஹலோ நித்யா, சீனி, விஎன்என், கவிதா. இதை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ரியல் டைமாக பண்ணும்போது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி முடிச்சோடனே அது எந்த பேரோ அந்த ஆர்குமெண்ட் எடுத்து இந்த ப்ரோக்ராமுக்கு பாஸ் பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இப்போ அது எப்பவும் போலதான், ஸோ பிரிண்ட்டு வித்தின் ப்ராக்கெட் கொடுத்துருவீங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே என்ன வார்த்தை ஹலோ சொல்லி அதுக்கப்புறம் வர வேண்டிய பேருக்கு எல்லாமே ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க பாருங்கள். இந்த பூக்குடைன்னு சொல்லுவோம்ல, அந்த பூக்குடைக்குள்ளே 0, 1, 2 and 3 அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பூக்குடைக்குள்ளே இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த ஃபார்மெட் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுறோம், அது வரைக்கும் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். டாட் போட்டு பண்ணணும், டாட் ஃபார்மெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வித்தின் ப்ராக்கெட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கமாக்குள்ளே இருக்கிற வேல்யூஸும் அந்த பூக்குடைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் போகுது. ஸோ இது வந்து நீங்கள் ரியல் டைமாக பண்ணும்போது ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே அந்த பிளேஸில் இருக்குது, அதுக்கு வந்து HTML உங்களுக்கு தேவைப்படும். ஸோ HTML கற்றுக்கோங்க, பேஜ் சோர்ஸ் எடுத்து பார்த்து நம்ம அனுப்புறதுக்கு, அதில் இருக்க வேல்யூஸ்லாம் அனுப்புங்கிறது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தானில் சொல்ல முடியும். இப்போ எனக்கு கோவமாக இருக்குது அப்படின்னா தமிழில் அந்த வார்த்தை எப்படி சொல்லுவோம், எனக்கு கோவமாக இருக்குது, அந்த மூணு வார்த்தையை சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது எல்லாமே.
இப்போ அதை அனுப்பும்போது ப்ரிண்ட்டு இதோ ஃபார்மெட்டு அதுக்குள்ளே ப்ராக்கெட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீ வச்சு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு புரிகிற மொழியில் சொல்கிறோம். லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பேசுகிற லாங்குவேஜோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பயங்கர ஹைஃபையான டெக்னிக்கல் டெக்கி பர்சன் கற்றுக்கிற ஒரு மொழியாக உங்களுக்கு தெரியாது. இது சாதாரணமாக ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி நீங்கள் பைத்தான் கற்றுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ரிண்ட் பண்ணியாச்சு, இதை க்ளோஸ். அடுத்து இந்த மாதிரி மூணு கோர்ஸ் கொடுத்து ப்ரிண்ட் பண்ணுறோம். எதுக்கு இதை ப்ரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மூணு கோட்ஸ் இல்லாமல் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அப்போ தான் அந்த மூணு கோட்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மூணு லைனை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணணும், அதை ப்ரிண்ட் பண்ணுறேன். சாரி, இந்த கோர்ஸ் நான் எடுக்கவே இல்லை. கண்ட்ரோல்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா மூணுமே ஒரே லைனில் வருது. ஸோ அடுத்தடுத்த லைனில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்தடுத்த லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். என்டர் என்டர் அடுத்த தலைன்னு கொடுத்தீங்கன்னா வரல. ஏன்னா ஒரு பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் வந்து பிரிண்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணும், இங்கே சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணும், மறுபடியும் இங்கே பிரிண்ட் கொடுத்து ரெண்டு கோட்ஸையும் க்ளோஸ் பண்ணும், மறுபடியும் பிரிண்ட் கொடுத்து ரெண்டு, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சும்மா மூணு கோட்ஸ்க்குள்ளே எத்தனை வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அத்தனை தடவை பிரிண்ட்டு பிரிண்ட்டு பிரிண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. ஏட்டா ஒரே பிரிண்ட்டில் கொடுக்கணும்னா நீங்கள் ஸ்லாஷ் என் அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் ஒன்று கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்துலேயும் ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் என் கொடுத்தா அது நீங்கள் ரொம்ப உங்கள் மூளையை யோசிக்கிற மாதிரி ஆகும். ஸோ இது அடுத்த லைனில் வரணுமா அப்போ ஸ்லாஷ் என், இது அடுத்த லைனில் வரணுமா அது ஸ்லாஷ் என், அதை ஸ்லாஷ் என், அந்த மாதிரி தேவையில்லாமல் சும்மா வரணும். நீங்கள் ஒரு பத்து லைனை ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க, நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி ப்ரிண்ட் பண்ணுப்பா. ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் என்ன அப்படின்னா, அதுக்கு இந்த இந்த இது யூஸ் ஆகும். சும்மா நீங்கள் மூணு கோட்ஸ் மூணு இது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அது அப்படியே ப்ரிண்ட் ஆகிடும். இதோ அடுத்தடுத்த வரையில் ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூணு கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அது அப்படி அப்படியே ப்ரிண்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து ப்ரிண்ட். இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டைல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா ஒரு பத்து வரி இருக்குன்னா ஒவ்வொரு வரிக்கும் கடைசியிலும் போயிட்டு ஸ்லாஷ் அண்ட் கொடுக்க தேவையில்லை, இல்லை ஒவ்வொரு வரையும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிண்ட்டுங்கிற வார்த்தை கொடுக்க தேவையில்லை. அதுக்கு தான் இந்த மூணு வரி யூஸ் ஆகும். ஸோ இப்போ எப்படிலாம் ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 0.1.1 to 0.1.5 ப்ரோக்ராமில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிற ப்ரிண்ட்ஸ் இப்படிலாம் ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அடுத்து டேட்டா டைப்ஸ்லாம், டேட்டா டைப்புங்கிறது ஒன்றும் பெருசாகவே இல்லைங்க. இப்போ ஏ வந்து ஒன்று அப்படின்னா இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு நாம் சொல்ல தேவையில்லை, அதுவே நமக்கு சொல்லிவிடும். ஏ ஒன்றுனா, ஸோ ஒன்றுனா அது இன்ட்டு தானே, அது நீ எதுக்கு சொல்லணும் தனியாக. இப்போ ஏ ஈக்குவல் டு சீனு அப்படின்னா சீனுங்கிறது கேரக்டர் தானே, சி கேர் ஏ ஈக்குவல் டு சீனுலாம் சொல்ல தேவையில்லை, சும்மா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் 02.1 டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ டைப் வந்து இன்ட், அது என்ன இதுங்கிறத, ஸோ டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ், டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன் சும்மா, ஏன்னா எல்லா வார்த்தைகளும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க. டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஏ வந்து இன்டீஜர்னால் இன்டீஜர்னு ப்ரிண்ட் பண்ணுது. அடுத்து 2.2, இப்போ 1.33 கொடுத்தா இது வந்து என்னது தசம எண், அதை வந்து டைப் ஏ அப்படின்னு கொடுத்து பாருங்க. இந்த ஃப்ளோட் ஃப்ளோட் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுது பாருங்க, இந்த தசம எண்ணுங்கிறத இது தசம எண்பா அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணும். இதெல்லாம் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டே வரேன், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோட்டையும் ப்ரிண்ட் பண்ணியாச்சு. இது வந்து இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு அடைப்புக்குறிக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து லிஸ்ட். இதோ லிஸ்ட்டுன்னு ப்ரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி அடைப்புக்குறிக்குள்ளே நம்ம பைத்தானில் சொல்லுவோம். 2.4 இது வந்து டிக்ஷனரி அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் பார்க்கலாம். 2.4 இது வந்து டிஐசிடினா டிக்ஷனரி. டிக்ஷனரிங்கிறது ஒன், அதாவது ஒரு அதை கோலன் கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம், அப்புறம் மறுபடியும் கமா கோலன் கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம், அதே மாதிரி அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் டிக்ஷனரி. ஸோ கோலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறத காட்டும், அது வந்து டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் ஒன்று இங்கே இருக்குது பைத்தான்ல. இதை வந்து இப்படி தான் டிஃபைன் பண்ணுவேன். ஸோ இது ஒரு செட்டு பூக்குடைக்குள்ளே
இந்த மாதிரி கோலன் கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சிங்கார வேல்யூஸ் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் கமா, அதே மாதிரி இங்கேயும் கமா, அதே மாதிரி இங்கேயும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரியை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதுவும் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த கடைசியாக இருக்கிறது இது வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடைப்புக்குறிக்குள்ள இல்லாமல் இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுதான் அடுத்தபடியாக பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நிமிஷம். ஸோ ரெக்கார்டிங். ஓகே, பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன், இதை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நேம்ஸ் அப்படிங்கிறது கோட்ஸ்க்குள்ளே, ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். நேம் அப்படிங்கிறது வேரியபிள், அதாவது இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தாங்கி இருக்கிறது நேம். அதை டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கமாவெல்லாம் ஸ்லாஷனால் ரீப்ளேஸ் பண்ணு. கவிதா மனோகரன் பக்கத்தில் ஒரு கமா, ஆர்த்தி ராஜ் பக்கத்தில் ஒரு கமா, குமாருக்கு பக்கத்தில் ஒரு கமா இல்லை. ஸோ இப்போ ரெண்டு கமா இருக்குன்னா ரெண்டு கமாவும் வந்து ஸ்லாஷன்னா அடுத்த வரிக்கும் வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 3.1. ஸோ பாருங்கள், கவிதா மனோகரன் பக்கம், அடுத்த லைனில் ஆர்த்தி ரதிராஜ் வந்திருக்கு, அடுத்த லைனில் குமரேசன் ஜெகதீசன். ஸோ இங்கே எதுவும் கம்மா இல்லை. ஸோ ஸ்லாஷ் லைனும் கொடுக்க தேவையில்லை, இதுதான் கடைசி வார்த்தை. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஸ்லாஷ்னால் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நேம்ஸ் டாட் ரீப்ளேஸ் வித்தின் ப்ராக்கெட், இது வரைக்கும் பாருங்கள். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு புரியும். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து சொல்லணும். ஒரு டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்க நினைக்கிறாங்கன்னா, ஏன் ரீப்ளேஸுங்கிறது, அதுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ நேம்ஸ் அப்படிங்கிறது இந்த கவிதா மனோகரன் ஆர்த்தி ராஜ், குமரேசன் ஜெகதீசன், ஸோ இவங்களெல்லாம் தாங்கியிருக்கிறது தான் அந்த நேம்ஸ். டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு வித்தின் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட், கமா அடுத்த ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்தீங்கன்னா, அதை வந்து இது மேலே பயன்படுத்து அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி பைத்தானில் யூஸ் பண்ணவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ ரெண்டு ஆர்கியூமெண்ட்டை கொடுத்தா, இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட்டை கண்டுபிடிச்சி செகண்ட் ஆர்கியூமெண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத யாரோ ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் அதை பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த ரீப்ளேஸ்க்குள்ளே கொடுத்து நமக்கு தேவையான, அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறத மொதல் ஆர்கியூமெண்ட்டாக இது, ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக இது, அந்த மாதிரி பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனால தான் இதை பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். இப்போ நானே என்ன வேணால் பண்ணலாம். கவிதா மனோகரனை எங்கே பார்த்தாலும் அதை வந்துட்டு லாவண்யா குமாரால் ரீப்ளேஸ் பண்ணு அப்படிங்கிறத ஒரு நான் வார்த்தையாக சொல்கிறேன். ஸோ கவிதா மனோகரன் நீங்கள் எங்கே கொடுத்தீங்கனாலும் அதை லாவண்யா குமார் ரீப்ளேஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நீங்களே எழுதலாம். அதுதான் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே எழுதி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இப்போ ரீப்ளேஸ்லாம் எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். நீங்களாக ஒன்று சொல்லலாம். ஸோ அதை வந்து 10 பேர் சொல்லலாம், நான் அதை ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன்ப்பா, நீ சும்மா இதை கொடுத்தீங்கன்னா போதும்ப்பா, அதுவே பண்ணிவிடும்ப்பா அப்படிங்கிறத சொல்லலாம். அதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ இந்த ரீப்ளேஸுங்கிறத யாரோ எழுதியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கமாவெல்லாம் அடுத்த லைனுக்கு போட்டோம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 3.2, இதே தான். டாட் ரீப்ளேஸ், கமாவெல்லாம் அடுத்த லைனால் ரீப்ளேஸ் பண்ணு, மறுபடியும் டாட் ரீப்ளேஸ், ஸ்பேஸ் எல்லாம் ஹைஃபனாக மாற்று. ஸோ இந்த மாதிரி டாட் ரீப்ளேஸ், டாட் ரீப்ளேஸ், டாட் ரீப்ளேஸ்னு கொடுத்து இந்த வார்த்தையில் நீங்கள் எத்தனை சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சேஞ்சுக்கும் நீங்கள் மறுபடியும் ப்ரிண்ட்டு, நேம்ஸு. ஸோ இங்கே நான் இதுக்கு ப்ரிண்ட்டு கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ப்ரிண்ட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் ரியல் டைமில் பண்ணும்போது ப்ரிண்ட்டு கொடுக்க தேவையில்லை. அதை அப்படியே மாற்றி ஒரு ஃபைலில் எப்படி சேவ் பண்ணுறது, இல்லை அதை அப்படியே எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்குவீங்க. இப்போ சும்மா சின்ன சின்னதாக நீங்கள் கற்றுக்குறீங்கனால ப்ரிண்ட்டு கொடுத்துருக்கேன். இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதோ இதெல்லாம் அடுத்த லைனால் மாற்றிடுச்சு. அதே மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் ஹைஃபனாகவும் மாற்றிடுச்சு. இதே மாதிரி டாட் ரீப்ளேஸ், டாட் ரீப்ளேஸ், டாட் ரீப்ளேஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துடும் பார்த்தீங்களா, ஒரு தரம் பண்ணலாம் சரி, இன்னொரு தரம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதை ஃபுல்லாக பண்ணணும்னு அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம் சாம்பிளாக காமிச்சிருக்கேன். அடுத்து என்ன பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, நேம்ஸ் டாட் ஃபைண்டு ஜெகதீசன். இது வந்து பொசிஷனை ஃபைண்ட் பண்ணும். இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல ஜெகதீசன் பேர் என்ன, ஜெகதீசன் இருக்கார். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கார். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா ரியல் டைமில் இந்த வார்த்தை இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி அது மேலே ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி ஒரு
திங்கிங் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை இருக்கிற இடத்த நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைண்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும், ஃபைண்ட் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து லோயர்னா, லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிற நேமை ஃபுல்லாக லோயர் கேஸ்க்கு மாற்றிடும். இப்போ ஒரு சில டைமில் நம்ம வந்து இந்த ஃபைலில் இருக்கிறது தான் அந்த ஃபைலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருப்போம். ரியல் டைமில் இந்த ஃபைலில் வந்து கவிதா இருக்கும், அந்த ஃபைல்லையும் கவிதா இருக்கும், ஆனால் அந்த ஃபைலில் கே கேப்ஸில் இருக்கும், இந்த ஃபைலில் கே ஸ்மாலில் இருக்கிறதுனால ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தப்பாக ரிசல்ட் காமிக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இந்த ஃபைலில் இருக்கிறதெல்லாம் நீ லோயராக மாற்றிக்கோ, அந்த ஃபைலில் இருக்கிறதையும் லோயராக மாற்றிக்கோ, ரெண்டையும் கம்பேர் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி மாற்றிட்டு நம்ம கம்பேர் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இதெல்லாமே ரியல் டைம் கொஞ்சம் சொல்லி சொல்லி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். 3 or 4 எல்லாத்தையுமே லோயராக மாற்றிடுது. அடுத்த அப்பர் சொல்லியிருப்பேனா சொல்ல, ஓகே. ஸோ இதே அப்பர்னு சொல்லிடுறேன். இப்போ இதே அப்பர் அப்படின்னு மாற்றிட்டான், எல்லாமே அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும் பாருங்க, அப்பர் கேஸ். ஸோ இதுதான் லோயருக்கும் அப்பருக்கும் வித்தியாசம். லென்த் அப்படின்னா இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். ஒரு ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து மொத்தம் 129 லெட்டர் தான் தாங்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அதை லென்த் எல்இஎன் ஆஃப் அந்த சர்ச் பாக்ஸ் நேம் போடுவோம். அதுக்கு வந்து இந்த இந்த எல்இஎனோட ஃபங்க்ஷன் நேம் பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்துக்கலாம். 3.5. ஸோ 49 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இது இது வரைக்கும் இப்போ பில்டின் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிரிண்ட் எப்படி பண்ணுறது, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், இதை நான் சொன்னதே தான். ட்ரூ ஃபால்ஸ் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் 4.1, 2, 3, 4, 5 எல்லாமே சரி தப்பு ரெண்டு தவிர எதுவுமே பண்ணாது. ஏன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணினால இது ஒன்று தான் பண்ணும். இப்போ பாருங்கள், 4.1. ஃபால்ஸ் எக்ஸ்னா 2. ஒரே டைமில் நிறைய வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுறது எப்படின்னு இங்கே காமிச்சிருக்கேன். எக்ஸ்கமா ஒய்கமா இசட் 2, 3, 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 3. ஸோ வேறு வேறு, அதனால் ஃபால்ஸ் காமிச்சிருச்சு. இசட் இஸ் லெஸ் தேன் ஒய்யா, இசட்னா 2, ஒய்னா 3. ஸோ 2 வந்து 3 விட சின்னதா இல்லையே. ஆமாம், ஓகே, அப்போ இது ட்ரூ காட்டும். ஸோ ட்ரூ காமிக்குது. ஒய் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ்ஸா, ஒய்னா 3, எக்ஸ் அப்படின்னா 2. ஸோ 3 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸா, இல்லை 4.3. ஃபால்ஸ். ஸோ ஒய்யே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸான்னு போனதில் பார்த்தோம், ஃபால்ஸ் காமிச்சது. ஸோ இது இதுவே கண்டிஷனாக சொல்லுது பாருங்க, நாட் ஒய் இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கிடையாதுப்பா அப்படிங்கிறது. அப்போ அது ட்ரூ தானே? ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கிடையாதுன்னு போது ட்ரூ தானே? ஸோ அந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா அது ட்ரூன்னு சொல்லிடும். ட்ரூ. ஸோ எப்பவுமே பார்த்துக்கோங்க, நாட்டுங்கிற வார்த்தை இருக்கும்போது மட்டும் கேன்சல் ஆகும். இதை நீங்கள் பார்த்துட்டு ஆ இது அப்படி கிடையாது ஃபால்ஸ் வரணும்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா அப்போ நாட்டு சொல்லிட்டிங்கன்னா இதுவே சொல்லிடுதுன்னு போது அப்போ அது ட்ரூ காட்டிடும். 4.y வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 3. ஸோ இது வந்து சரி, நாட் ஈக்குவல் டு ஒய் தான். ஆமாம், எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஒய்யா, 2 வந்து கிரேட்டர் தேன் 3யா, இல்லை. ஸோ அப்போ இது சரி அண்ட் இது தப்பு அப்படின்னா ஃபால்ஸ் வரும். 4.5. ஃபால்ஸ். இது எப்போ ட்ரூ காட்டோன்னா இது சரி மற்றும் இதுவும் சரி அப்படின்னும் போது தான் ட்ரூ காட்டும். இப்போ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சரியாக இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஆர் கொடுத்தீங்கன்னா போதும், இப்போ ட்ரூ காட்டிடும். ட்ரூ, ஏன்னா இது சரியாக இருக்குது, இது சரியாக இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு தான் ஆர் சொல்லியிருக்கோம். இது ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று சரியாக இருந்தால் போதுன்னதுக்கு ஆர் போகணும், ஆனால் இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா தான் அண்டு. ஓகே, ஸோ 4.6 அப்படிதான் ஆர் போட்டிருக்கோம். என்ன, இது சரியாக இருக்கா, எக்ஸ் வந்து ஒய்யா, இல்லை தப்பு தான், சரி பரவாயில்ல, அப்போ இதோ சரியாக இருக்கா, எக்ஸ் ஈக்குவல் டு இசட்டா 2 ஈக்குவல், அப்போ இது போதுமே ட்ரூ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் 4.6.
சரி, இப்போ அடுத்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. எக்ஸ் இஸ் லெஸ் தேன் டென், டூ வந்து லெஸ் தேன் டென் கரெக்டு, அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஒய் ஒன்று. ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருப்பா, அப்போனா ட்ரூ வந்துடும். 4.7 அடுத்து பூலியன் வேல்யூஸும் அதே மாதிரி தான், ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். 5 ஃபால்ஸ் பூல் ஆஃப் ஏ. ஆமாம், பூலியன் வேல்யூ வந்து 0க்கும் ஸ்பேஸுக்கும் நன்னுக்கும் மட்டும் ஃபால்ஸ் ரிப்ளை பண்ணும், மற்றபடி எல்லா வேல்யூக்குமே அது ட்ரூ தான் ரிப்ளை பண்ணும். ஸோ இது 0ங்கிறதுனால ஃபால்ஸு. இப்போ 1 இது இன்டீஜரு, இப்போ பாருங்கள் டெலிட் 1 ஏ பி, பிங்கிறது என்ன 1, அதுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் சிங்கிறது வந்து தசம எண், அதுக்கும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். சி டிங்கிறது தசம எண்ணும் எழுத்துக்களும் கலந்த ஒரு வார்த்தையை கொண்டது, அதுக்கும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, கேட்குதா ஒழுங்கா? இ அப்படிங்கிறது ஸ்பேஸ், அதுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே கரெக்டு, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. நன்னுக்கும் ஃபால் இ எஃப் பாருங்கள், நன்னுக்கும் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பூலியன் வேல்யூஸ்னால் எதுவே ஏற்றுக்காது. எதெல்லாம் பூலியன் வேல்யூஸ் இல்லைன்னா 0 அண்டு ஸ்பேஸு நன்னு, இதுதான் பூலியன் வேல்யூஸ் கிடையாது. ஸோ இப்போ பூலியன் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இஃப் எல்ஸ் கண்டிஷன் இது எல்லாமே ஈஸி தான். இப்போ நம் 1 ஈக்குவல் 168, இந்த 168 தான் இங்கே இருக்குது. லெஸ் தேன் 100ஆ இல்லையே, அப்போ இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது. 6.1 போட்டு பாருங்கள். எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை, சும்மா ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இது எப்போ வரணும்னா, இப்போ 68ன்னு கொடுத்தீங்கன்னா அது அப்போ தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். கண்ட்ரோலர்ஸ் இப்போ பாருங்கள், இதோ எக்ஸிக்யூட் திஸ் பார்ட், இது மட்டும் ப்ரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது கீழே நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் இந்த ஒரு கண்டிஷன் சரியாக இருந்தால் மட்டும்தான் இது கீழே இருக்கிறது எல்லாமே ஒர்க் ஆகணும். சரியா, இப்போ அவன் நல்லவனாக இருந்தால் மட்டும் அவனோட பேசு, அவன் கெட்டவனாக இருந்தால் பேசாதன்னு நம்ம மொழியை வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி பைத்தானில் நீங்கள் பேசுறதுக்கு, இஃப் அவன் நல்லவனா இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பண்ணு, அவன் கெட்டவனா நீ எதுவுமே பண்ணாத, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு தான் இது. கண்ட்ரோலர்ஸ் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து இதோட ஃபார்மெட் இப்படி தான், இஃப் போட்டு லாஸ்ட்டில் கோலன், அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லவனா பேசு, கெட்டவனா என்ன பண்ணணும் நீ சொல்லவே இல்லையே, அந்த இது தான் வந்து எல்ஸில் சொல்லியிருப்போம். எல்ஸ் அப்படி இல்லைன்னா நீ இந்த மாதிரி நடந்துக்கோ, எல்ஸ் அப்படின்னா நீ இந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அது அதை வச்சு எப்படி சொல்லியிருப்பேன்னா, இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அது எப்படி எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம சொல்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரி. நம்பர் 1 எந்த நம்பர் கிரேட்டர் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி, இது பெருசாக இருந்தால் இது தான் கிரேட்டரு, இல்லை இது பெருசாக இருந்தால் இது தான் கிரேட்டர் அப்படிங்கிறது தான் நான் இந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருப்பேன். அது இங்கே வந்திருக்கும் பாருங்கள், 6.2 200 இஸ் கிரேட்டர் தென் 100. தோ நம் 200 இஸ் கிரேட்டர் தென் 100. இந்த மாதிரி இருந்து எப்படின்னா, இந்த பர்சன்டேஜ் ஆர் பர்சன்டேஜ் ஆர் பர்சன்டேஜ் இந்த கம்மா எதுவுமே இல்லை பாருங்கள் பிரிண்ட். இது இது நான் இது ஒரு முக்கியமான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. பிரிண்ட்டு முன்னாடி நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு இது போட்டுட்டு கம்மா போட்டு 5+8 போட்டால், 5+2 போட்டால் 7 சொல்லிட்டு காமிச்சது உங்களுக்கு. அப்போ இங்கே வந்து கம்மா எதுவுமே இல்லை, ஆனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் பர்சன்டேஜ் கொடுத்து ஏதோ வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வெளியில் இருக்க வேரியபிள் அப்படியே உள்ளே போயிட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்சன்டேஜ் ஆர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இங்கே இந்த 2%க்குள்ளே இதை போப்பாங்கிறதுக்கு இது இந்த வேரியபிள்ஸ்க்கு முன்னாடியும் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிடும். இது ரெண்டும் தனித்தனி இதுவாக இருந்தால் நீங்கள் கம்மா போடலாம், ரெண்டுமே ஒரு வார்த்தைங்கிறதுனால இங்கே கம்மா எதுவும் வராது இந்த சின்டாக்ஸில், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கம்மா எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வேரியபிளாக கொடுக்கலாம். இதுதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். இஃப் எல்இஃப் எல்ஸ் எலிஃப் அப்படின்னா எல்ஸ் இஃப். ஸோ அவன் இதே தான், நல்லவனாக இருந்தால் பேசு,
நல்லவனாக இருக்கான், ஆனால் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னா அவன்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோ, அப்படி எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி ஒரு மூணு கண்டிஷன் நம்ம பிரித்து பேசுகிறதுக்கு தான் இந்த இல்ஸ் இஃப் இல்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இஃப் அதுதான் வந்து ஒரு மூணு நம்பரில் எது பெரிய நம்பர்னு அப்படின்னு காட்டுறதுக்கு நான் இதை மாதிரி சும்மா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரோட பெருசாக இருந்தால் அப்போ இதுக்குள்ளவா, முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரோட பெருசாக இருந்தால் உள்ளவா, அதுக்குள்ளே ஒரு சின்ன இஃப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருப்பேன். நெஸ்டட் இஃப் இஃபுக்குள்ளே இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரை விட பெருசாக இருக்குப்பா, உள்ளே வந்துருச்சு. அது மூணாவது நம்பரோடவும் பெருசாக இருக்கணும், அப்போ தான் இந்த பார்ட் வந்து இதுதான் பெரிய நம்பர்னு சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னும்போது, இப்போ முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரோட பெருசாக இல்லைன்னா அப்போ ரெண்டாவது நம்பர் தானே பெருசு. ஸோ ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பரோட பெருசாக, இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இப்போ மூணாவது நம்பர் தான் பெருசுன்னு பின்படலாம். அப்படி எதுவுமே இது ரெண்டுமே தப்புன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூணாவது நம்பர் தான் பெருசு. அதுதான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ மூணு நம்பரை கம்பேர் பண்ணி எப்படி ஒரு பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லா காலேஜ் குவெஸ்டின்ஸாகவும் கேட்பாங்க. அதுக்கு நான் இதுதான் இது ரன் பண்ணி பார்த்துட்றேன். The greatest number is 300. Okay. So, இப்போது இஃப் கண்டிஷன் முடிச்சிட்டோம், அடுத்து வைல் கண்டிஷன் ஃபார் லூப். ஓகே, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இதுக்கே எவ்வளோ நேரம் எடுத்துட்டேன். இஸ் இட் ஈக்குவல் டு ஜீரோ வைல் இஸ் இட் இஸ் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஃபைவாக இருக்க வரைக்கும் இஸ் இட் அதை பிரிண்ட் பண்ணிட்டே வா. இதை நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ இசட் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஏன் நாலு வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுது, இசட் வந்து ஜீரோன்னு சொல்லிட்டோம், அது லெஸ் தேன் ஃபைவாக இருக்க வரைக்கும். ஸோ நாலு நாலு வரைக்கும் இங்கே உள்ளே வந்துகிட்டே இருக்க பாருங்கள். லெஸ் தேன் ஃபைவா, ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ, ஜீரோ வந்து அஞ்சு விட சின்னது, ஆமாம். அப்போ ப்ரிண்ட் இசட் ஈக்குவல் டுங்கிறது அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடுது. இசட் ஈக்குவல் டு ப்ளஸ், இது ப்ரிண்ட்டோட இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ப்ளஸ் எஸ்டிஆர் ஆஃப் இசட்னா, இசட் ஜீரோ வந்து ஒரு எண்ணை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் பிரிண்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன். ஸோ எஸ்டிஆருங்கிறது என்ன, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். எஸ்டிஆர்னு கொடுத்தா என்ன பண்ணுங்கிறத எவ்வளோ எழுதியிருக்கான், அதனால இது பில்டின் ஃபங்க்ஷன். எஸ்டிஆர்க்குள்ள இசட் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா இசட் ஈக்குவல் டு இந்த நம்பர் சேர்ந்து வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த கூட்டல் குறி நடுவில் யூஸ் ஆகுது, இந்த ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஒன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இசட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த லைன் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கமெண்ட்னா இப்படியும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இசட் வந்து அப்புறம் ரெண்டுன்னு மாறிடும், மறுபடியும் ரெண்டும் வந்து சின்னதுங்கிறதுனால இதுக்குள்ளே போகும், இதை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் அது இசட் ப்ளஸ் போது மூணுன்னு மாறிடும், மூணு அஞ்சு விட சின்னதாக ஆமாம் பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் நாலுன்னு மாறுது, நாலு அஞ்சு விட சின்னதாக ஆமாம் பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் அஞ்சுன்னு மாறுது, அஞ்சு அஞ்சு விட சின்னதாக இல்லை. ஸோ வெளியில் போயிடுது. அதனால தான் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஃபைல் கண்டிஷன் முடிஞ்சது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தான் இப்போ பார்த்தோம், ரன் பண்ணுறேன். 7.2 ஐ 1 2 4 5 7 8 10 13. சரி, இந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நீங்கள் முன்னாடியே பார்த்தது தான், அதை மறுபடியும் ரிப்பீட்டட் கோடாக அடித்து வச்சுருக்கேன், அதனால் அதை தூக்கிட்டு ரன் பண்ணுறேன். இது சும்மா ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்காக இங்கே யாரோ பிரிண்ட் கொடுத்துருவாங்க, ஏன் அதையும் தூக்கிட்டலாம். ஸோ ஐ 1 2 3 4 இது என்ன சொல்லியிருக்கு, ஐ ஜீரோவில் ஆரம்பித்து லெஸ் தேன் 20 இருக்க வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் போது என்ன பண்ணியிருக்கணும், 1 2 3 சொல்லிட்டு இருபது வரைக்கும். ஆனால் இங்கே எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா 1 2 4 5 6 ஏன் இப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கும்போது, மூன்று மற்றும் மூன்றால் வகுப்படும் எண்களை மட்டும் விடுத்து மற்ற எண்களை பிரிண்ட் செய்யவும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் க்வெஷ்சன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதுதான் இந்த வைல் லூப்பு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகணும்ப்பா, ஆனால் மூணும் மூணோட மல்டிபிள்ஸும் மட்டும் வரக்கூடாது, 3 6 9 12 அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்வாங்க. 15 அதெல்லாம் வரல பாருங்க, அழகாக 3 வரல, 6 வரல, 9 வரல, 12 15 18 18 21ங்கிறது 20 மேலே போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு லாஜிக் வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ லெஸ் தேன் 20 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன், இஃப் ஐ இஸ் டிவிசிபிள் பை 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 3 வந்து 3 இங்கே எடுத்தோடனே 1 வருது இந்த கண்டிஷனுக்குள்ளே, 1 / 2 வந்து 0 கிடையாது, ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிறதே ஒர்க் ஆகாது, எடுத்தோடனே பிரிண்ட்டு ஐ தான்.
அப்புறம் ரெண்டு வரும், ரெண்டும் புள்ளியில் ஏதோ கம்மும், அப்படின்னா அந்த பிரிண்ட் இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கதே ஒர்க் ஆகுது, எடுத்த உடனே பிரிண்ட் தான், ரெண்டும் பிரிண்ட் ஆகிடுது. அப்புறம் மூணாக மாறுது, மூணு வரும்போது ஜீரோ வந்துடுது. அப்படின்னா என்ன கண்டினியூ? ஸோ கண்டினியூன்னா மறுபடியும் ஒயிட் லூப்புக்கே போன அர்த்தம். இந்த கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ முழுசாக உங்களுக்கு புரியறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இது வரவே வராது, இது கண்டினியூ கீழே இருக்கிறது எதுவுமே வராது. ஸோ அடுத்தோடு ஒயிட் போயிடுது. அதே மாதிரி ஆறு வரும்போதும் இந்த பிரிண்ட் வராது, கண்டினியூனாலே உடனே மறுபடியும் லூப்புக்கு போயிடணும். அதே மாதிரி எப்போ வந்து டிவிசிபிள் பை த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனாலும் நீ லூப்பு மட்டும் கண்டினியூ பண்ணுப்பா, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு மூணாவில் பிரிண்ட் பண்ணும்போது ஜீரோ வர ஆளுக்கு நீ இது கீழே இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கண்டினியூவோட வேலை. அந்த கண்டினியூவோட அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த ப்ரோக்ராம் எடுத்திருப்பேன். ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். 7.3 கண்ட்ரோலர்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சு, பிரிண்ட்டு செகண்டு புரிஞ்சிருச்சு, இதுவும் வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இதெல்லாம் போன ப்ரோக்ராம் நான் பார்த்தது தான். 7.3 ஜே ஸ்கொயர் 0 1 2 2 4 3 3 9 நன்னாங்கு 16 அதான். இப்போ இது சொல்லுவோம்ல, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அந்த மாதிரி 5 ஸ்கொயர் வந்தால் மட்டும் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறது, மற்றதுக்கு எல்லாம் ஸ்கொயர் கண்டுபிடி அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்தால் அதை எப்படி பண்ணுறது? அதுக்கும் இந்த பிரிண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இப்போ யூஸ் ஆகுங்க, அதோட பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ புரிய வைக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம். இப்போ பிரிண்ட்டு ஜே ஸ்கொயர்னும் போது ஜே இன்ட்டு இன்ட்டு டூ ஜே ஸ்கொயர்ங்கிறோட இதோடு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஜே ப்ளஸ் 1 ஜே இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 5 அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். 0 ஸ்கொயர்டு 0 1 ஸ்கொயர்டு 1 2 ஸ்கொயர்டு 4 மறுபடியும் ஜே ப்ளஸ் 1 போகும், மறுபடியும் 3 ஸ்கொயர்டு வரும், 4 ஸ்கொயர்டு வரும், 5 அப்படின்னு வரும்போது மட்டும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் தெளிவாக. ஃபஸ்ட்டு ஜே ஸ்கொயர் 0 வந்துடும், அப்புறம் ஜே ப்ளஸ் 1 வந்து 1 அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். 1 வந்து கிரேட்டர் தென் 5 இல்லை. ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கிற இது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, அப்படியே போயிட்டு மறுபடியும் 2 அதுக்குள்ளே 1க்கு என்ன தேவையோ 1 ஸ்கொயர் பண்ணிடும். அப்புறம் இங்கே வரும்போது 2 மாறும், 2 கிரேட்டர் தென் 5 இல்லை, அப்படியே மேலே போயிட்டு. ஸோ இங்கே நான் முன்னாடி மேலே எஃப் குத்த மாதிரி இப்போ கீழே எஃப் குத்திருக்கோம். இந்த எஃப் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கடைசியில் 5 வரும்போது தான் கிரேட்டர் தான் இதுக்கு ஒட்டு 5 5 ஈக்குவலும் அப்போ மட்டும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது 5 வந்துச்சுன்னா உடனே பிரேக் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லிடுறாரு அவர், மறுபடியும் அங்கே மேலே போட மாட்டார். ஏன்னா கடைசி பாயிண்ட்டில் பிரேக் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை பிரேக் அப்படிங்கிற வார்த்தை. முன்னாடி கொடுத்தது அந்த கண்டிஷனை அதை வரும்போது வந்து எக்ஸிக்யூட் எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்கிறதுக்கு அந்த கண்டினியூ யூஸ் ஆகிரு, இந்த பிரேக் வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்திடுன்னு சொல்கிறதுக்கு பிரேக் யூஸ் ஆகுது. ஸோ பிரேக்கோட வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதெல்லாமே ஃபார் ஃபார் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல்லவே தேவையில்லை, அப்படியே யார் வேணால் புரிஞ்சுக்கலாம். ஸோ 8.1 ஜீரோவில் வந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 பிரிண்ட் ஐ. ஸோ இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 வரைக்கும் இருக்கிறதுலாம் பிரிண்ட் ஐனா அதுவே வந்து ஐ ப்ளஸ் ஒன் ஒயிலில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே எக்ஸ்க்ளூசிட்டாக கொடுக்கவே தேவையில்லை. அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது பட்டுங்க அடுத்தடுத்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 5 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து அந்த ரேஞ்ச் மாதிரி இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். இந்த வார்த்தையில் இருக்க ஒவ்வொரு லெட்டரையும் பிரிண்ட் பண்ணுங்கிறதுக்கும் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அது பாட்டுக்கு ஒரு ஒரு லெட்டராக பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஒரு லெட்டராக பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்து லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுகிட்டே வா அப்படிங்கிறது. லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதுக்கு லிஸ்ட்டுங்கிறது தான் வந்து மேஜராக யூஸ் ஆகும். எங்கே போனாலும் உங்களுக்கு திடீர்னு இந்த மொழியை கற்றுக்கிட்டோன்னே உங்களுக்கு தோன்றதெல்லாம் என்னென்னா, இதை நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு அதை ஈஸியாக எடுத்துடலாமோ, இதை ஒரு லிஸ்ட்டாக மாற்றி நம்ம இதை ஈஸியாக ரிப்போர்ட் ரெடி பண்ணிடலாமோ. எப்பவுமே உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ முடித்தோடனே இந்த லிஸ்ட்டுங்கிறது மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் அது வந்து அதோட ஃபார்மெட்டை வந்து நம்ம சும்மா அந்த வார்த்தையை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். லிஸ்ட்டுன்னு ஒரு வித்தின் ப்ராக்கெட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 10 இதுக்குள்ளே இருக்கலாம். ஒரு அப்பெண்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அப்பெண்ட் அந்த மாதிரிலாம். ஸோ லிஸ்ட் 1.append கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே லிஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகிடும். அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். 8.3 ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டு.
லிஸ்ட் வந்து உருவாக்கப்பட்டு விட்டது. இப்போ வரது எல்லாமே வந்து அடுத்ததெல்லாம் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபார் லூப் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஃபார் லூப் வச்சு ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாமே இந்த 9.10 இதெல்லாமே லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸாக தான் இருக்கும். லிஸ்ட் 3. ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்கலாம், அதுதான் வந்து ஹைப்ரிட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃபார்மேட் ஆஃப் லிஸ்ட். இந்த ஃபார்மேட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பூக்குடைக்குள்ளே இப்போ இந்த லிஸ்ட் 3 ஃபுல்லாக போகுது. எ லிஸ்ட் கேன் கண்டெயின் அனதர் லிஸ்ட் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் 9.10. 8.3 ஓகே. 8.3க்கு அப்புறம் 9.12 சாரி ஓகே. எடுத்தோடனே 9.10 வந்துருச்சு, பரவாயில்ல. 9.12லாம் அப்புறம் கற்றுக்கலாம். 9.10 நான் சொல்லிடுறேன். இது வந்து ஹைப்ரிட் லிஸ்ட். எ லிஸ்ட் கேன் கண்டெயின் அனதர் லிஸ்ட்டு, அதுதான். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஹைப்ரிட் லிஸ்ட்டு. 9.10 எடுத்தோடனே முடிச்சிடும். இப்போ 1-9 பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டு. இது வந்து லிஸ்ட்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை ஃபார் லூப் வச்சு க்ரியேட் பண்ணும். அதில் லிஸ்ட் 1 of 5 கொடுத்தீங்கன்னா 5வது பொசிஷனில் எது இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும் பாருங்கள். சிக்ஸ் 5வது பொசிஷனில் 6 இருக்குது. ஏன்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் எப்பவுமே 0 ஆரம்பிக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கோ அது காட்டும். லிஸ்ட் ஆஃப் 5னா உடனே 5 தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு 5 காட்டாது, அது பொசிஷனை தான் பார்த்துக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லியிருப்பேன். 9.2 லிஸ்ட் ஆஃப் 5ங்கிற இடத்துல மகேஷ் அப்படிங்கிற ஒரு பேரை போடுன்னா 0, 1, 2, 3, 4 5ங்கிறது 6th பொசிஷன், அது 6 பதில் மகேஷ் அப்படிங்கிறது வரும். இது வந்து ஒரு அப்டேட் பண்ணுற மாதிரி, அந்த அப்டேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதோ 6ங்கிற இடத்துல மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு வேல்யூஸ் நம்ம மாற்றலாம். இன்சர்ட் அப்படின்னா இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். 5வது இடத்துல இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா 5வது இடத்துல விமல் அப்படிங்கிறத போட்டு பாருங்கள். ஆறாவது இடத்துல விமல் அப்படிங்கிறத போட்டிருக்கு. ஸோ அதான் 5வது இடத்துல 6ங்கிறது விமல் அப்படின்னு போட்டு 6ஐயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதுதான் அப்டேட்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்டேட்டுங்கிறது 6 தூக்கிட்டு அந்த இடத்துல மகேஷ்னு போட்டிருக்கு. இன்சர்ட்டுங்கிறது அந்த 5வது இடத்துல போட்டு அதுக்கு அடுத்த வேல்யூஸை அப்படியே எழுதியிருக்கு. ஸோ இதுதான் இன்சர்ட்டுக்கும் அப்டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது ரெண்டையும் இங்கே காமிச்சிருப்பேன். நீங்கள் அசால்ட்டாக வந்து சும்மா இன்சர்ட்னு கொடுத்துட்டு என்ன அப்டேட் பண்ணிடணும்னு நினச்சிடக்கூடாது. இல்லை அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்டேட்டும் இன்சர்ட்டும் கம்ப்ளீட்டாக வேறு. அப்பெண்ட் அப்படின்னா சேரும் லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை. இப்போ வந்து 9 பக்கத்தில் மாணிக்கம் அப்படிங்கிறது வரும். 9.4 9 பக்கத்தில் மாணிக்கம் வந்துருச்சு. 9.5 எக்ஸ்டர்ன்னா இந்த அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பண்ண முடியும். ஆனால் இந்த எக்ஸ்டர்ன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வார்த்தை. ஸோ கவிதா, உதய், கதிர்வேலன், உதயன், வியன் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ 9.5 ஸோ இப்போ அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. முன்னாடி அப்டேட்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் காமிச்சேன், இப்போ அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் காமிச்சிட்டேன். ஸோ இதெல்லாமே லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சும்மா பூந்து விளையாடலாம் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸில். லிஸ்ட் 1 of 4 to 9 இது வந்து ஸ்டார்டிங் லிமிட். 4லேருந்து 9 எண்டு பொசிஷன் வரைக்கும் இருக்கிறத பிரிண்ட் பண்ணு. ஸோ அப்படின்னா 0, 1, 2, 3, 4 4லேருந்து 5, 6, 7, 8, 9 ஸோ 4லேருந்துன்னா 5லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுதா பாருங்களேன். 9.6 5-9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த வார்த்தை இதை மார்க் பண்ணிவிடுங்க. இதை கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஏழு 8, 9 ஏன் வருது 6லேருந்து? ஸோ அப்படின்னா 0
ஸோ ஆறுனா அப்போ ஏழு, ஆறாவது பொசிஷனில் ஏழுங்கிற நம்பர் இருக்குது, அதுலேருந்து எண்டு வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் ஏழு எட்டு ஒம்பது வந்திருக்கு, புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து அதையும் கம்பேர் பண்ணிட்டு அடுத்த வார்த்தையும் நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, நான் பத்தாவது பொசிஷன் வரைக்கும் அப்படின்போது என்ன வருது? எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ தான் எதுவுமே இல்லையே, ஸோ முதல்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்குது. அடுத்தது லிஸ்ட் ஒன் ஆஃப் மைனஸ் லெவன். மைனஸ் லெவன் அப்படின்போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு, அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் போடுறேன். பத்து பதினொன்று பதினாறு, ஓகே ட்ரூ லெஸ் ஃபோர். இது அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று. பதினொன்று பேக்லேருந்து எடுக்குது, இது பண்ணுறேன் ஃபைவ் செவன் நைன் லெவன். ஸோ ஃபோர்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் ஃபோர், இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபைவ்லேருந்து டுவெல் அப்படிங்கிறது லாஸ்ட் லிமிட்டு, டூங்கிறது ரெண்டு ரெண்டு நம்பராக விட்டு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ஃபைவ்க்கு அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணும், இதை பிரிண்ட் பண்ணோம், அதை ரெண்டையும் விட்டுட்டு எயிட்டை பிரிண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ண, இதை பண்ண, அதை ரெண்டையும் விட்டு நான் லெவனை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஃபைவ் எயிட் லெவன், ஃபைவ் செவன் நைன் லெவன், ஃபைவ் ஒன்றை விட்டு பிரிண்ட் பண்ணுது ரெண்டாவது, செவன் ஒன்றை விட்டு பிரிண்ட் பண்ணுது நைன், ஒன்றை விட்டு பிரிண்ட் பண்ணுது லெவன். ஸோ அந்த மாதிரி ஃபைவ் செவன் நைன் லெவன் லெவன், இதை விட்டு பிரிண்ட் பண்ணும்போது தேர்ட்டின் ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா டுவெல் வரைக்கும் தான் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட்டின் வந்து டுவெல்லோட ரேஞ்ச் கிடையாது, டுவெல்லுக்கு மேலே. ஆ, இதுதான் டுவெல்லு, அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஃபைவ் செவன் நைன் லெவன் தேர்ட்டீன், தேர்ட்டீன்காவது டுவெல் ஒன்று ரெண்டு. ஓகே, ஸோ அப்போ அப்பர் லிமிட் பிரிண்ட் பண்ணாது, பார்த்துக்கோங்க. அப்பர் லிமிட்டை வந்து பிரிண்ட் பண்ணாது. டுவெல் அப்படின்னா இங்கே தேர்ட்டின் பிரிண்ட் பண்ணி ஆகணும், ஆனால் டுவெல்லுங்கிற அப்பர் லிமிட் எப்பவுமே பிரிண்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. சரியா? அடுத்து டூ ஃபைவ் எயிட் லெவன் ஃபோர்டீன் மைனஸ் தேர்ட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் லிமிட்டு, ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு, ஆனால் ஆரம்பிக்கிறது ரெண்டு, ஏன்னா லாஸ்ட் இது வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே லிஸ்ட் ஆஃப் மைனஸ் லெவன்னும் போது லெவன்த்தில் இருந்து என்ன ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று, மூணு பிரிண்ட் ஆகணும் ஆனால் நாலு பிரிண்ட் ஆகிருக்கும், ஏன்னா இது மைனஸ் லெவன்னும் போது அது எப்பவுமே அப்பர் லெவன் பிரிண்ட் ஆகுதுனால அதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் மைனஸ் தேர்ட்டின்னும் போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு, ஒன்று பிரிண்ட் ஆகாமல் டூலேருந்து எண்டு எதுவுமே இல்லை. ஸோ டூலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும், ஆனால் மூணு மூணுங்கிற கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ டூனா ஒன்று ரெண்டு விட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு விட்டு எட்டு, ஸோ ரெண்டு அஞ்சு எட்டு, ஆ கரெக்ட், ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு. ஸோ மூணுங்கிற கொடுத்தீங்கன்னா நடுவில் ரெண்டு நம்பர் விடுது, ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா நடுவில் ஒரு நம்பர் விடுது. இதெல்லாம் தான் வந்து ரொம்ப மைன்யூட் லெவலில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியவே புரியாது, கரெக்டாக? ஏன் இந்த லெவலுக்கு லிஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது, அதாவது அடுத்த ப்ரோக்ராமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.
ஓகே. ஸோ இப்போ தான் வந்து லிஸ்ட்டை வந்து, இதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் டைசிங் சொல்லுவாங்கள்ல, பகுத்து பிரித்து மேஞ்சிடுறது ஸ்லைசிங் டைசிங் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நித்யா துரைசாமி, விஜயா கந்தசாமி, அனிதா ராஜகோபால். இதில் இந்த லாஸ்ட் சர்னேமோட இனிஷியல் மட்டும் எழுதினா போதும். சில பேர் கேட்பாங்க நித்யா டீன் கொடுங்க, விஜயா கேன் கொடுங்க, அனிதா ஆர்ன்னு கொடுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பிரிக்கிறது? அதுக்கெலாம் தான் இந்த ஸ்லைசிங் டைசிங்கிறது யூஸ் ஆகும். லிஸ்ட் டூன்னு இதில் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். 9.7 இது எப்படின்னா, ஃபார் ஐ இன், இப்போ எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபார் ஐ இன் லிஸ்ட் ஒன்னு போது ஐங்கிறது என்ன முதல்ல நித்யா துரைசாமி. அடுத்த நித்யா துரைசாமிக்கு இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம்தான் அடுத்த ஃபார் ஐ இன் லிஸ்ட் ஒன்னு போது விஜயா கந்தசாமி போகும். ஸோ நித்யா துரைசாமிக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஜே ஈக்குவல் டு ஐ டாட் ஃபைன் ஸ்பேஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ ஐயங்கிறது எதுவுமே இல்லை, நித்யா துரைசாமியில் ஸ்பேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடி. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு லெட்டரை மட்டும் நீ வந்து டிஸ்பிளே பண்ணு, அதுதான் வந்துட்டு ஐயா மாற்று. ஸோ லிஸ்ட்டு 2.append எம்டி லிஸ்ட்டை அந்த ஐயா வந்து கோத்துரு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்பேஸுக்கு பக்கத்தில் இருக்க, ஸோ லோயர் லிமிட் எதுவுமே இல்லை. இப்போ ஐக்குள்ளே இந்த ஸ்லைசிங் டேசிங் யூஸ் பண்ண பாருங்கள், ஐக்குள்ளே லோயர் லிமிட் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே ப்ரிண்ட் பண்ணிகிட்டே வரும். அப்பர் லிமிட் மட்டும் ஜேங்கிறது என்ன, ஸ்பேஸ் கண்டுபிடிச்ச இடம். ஸோ இது எத்தனாவது இடமோ, 0, 1, 2, 0, 1, 2, 3, 4, 5, 6வது இடம். ஸோ 6வது இடமாக ஸ்பேஸ் இருக்குங்கிறது தான் ஜே தாண்டிட்டுருக்கோம். ஸோ ஜே ப்ளஸ் டூன்னு போட்டிங்கன்னா 7வது, 8வது. யூ எப்போவுமே இந்த லாஸ்ட் லிமிட் தான் ப்ரிண்ட் பண்ணாதே லிஸ்ட்டு. ஸோ அது அப்பர் லிமிட்டில் இருக்க லாஸ்ட் வேல்யூ ப்ரிண்ட் ஆகுதுல்ல. ஸோ ஜே ப்ளஸ் ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா டிஏ ப்ரிண்ட் ஆகாது, ஜே ப்ளஸ் டூன்னு கொடுத்தீங்கன்னா தான் யூ ப்ரிண்ட் ஆகாமல் டி வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம், அதுதான் அப்பர் லிமிட் ப்ரிண்ட் ஆகாது அப்படிங்கிறதுலாம் முன்னாடி லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் தரவோ படிச்சிங்கன்னா புரியும். ஸோ ஜே ப்ளஸ் டூன்னு கொடுத்துட்டு அதை லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுது. நித்யா டி விஜய் இது வந்து கொஞ்சம் கிளியராக படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமான வேலை. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. இது வந்து என்ன, ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நிறைய தனித்தனி வார்த்தை வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு வாக்கியமாக இப்படி மாற்றுறதுக்கு ஜாயின் அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிற பில்டின் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் ஒவ்வொன்றையும் சும்மா சொல்லியிருப்பேன். இனிமேல் இது உங்களுக்கு சும்மா சொன்னால் போதும், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. 9.8 எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த ஸ்பேஸெல்லாம் விட்டுட்டு வார்த்தையாக போடுறது இந்த ஒரு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது, ரெண்டு தனித்தனி லிஸ்ட் இருந்ததுன்னா அதை ஒரே லிஸ்ட்டாக ப்ரிண்ட் பண்ணோம். 9.9 இதோ ஒரே லிஸ்ட்டாக ப்ரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து டிக்ஷனரிக்குள்ளே இருக்க வேரியபிள் எப்படி இருக்கிறது, கோலன் முன்னாடி பின்னாடி, கமா கோலன் முன்னாடி பின்னாடின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் டிக், ஒரு டிக்ஷனரியோட வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணால், டிக்கு ஒன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா 10.1, லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒன்றுன்னு நம்பராக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வேரியபிளாக ஏஜுங்கிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான் இந்த ரெண்டாவது ப்ரோக்ராம். நம்பர் குத்தா மட்டும் இல்லைப்பா, ஏஜுங்கிற வார்த்தை குத்தாலும் நம்பரை டிஸ்பிளே பண்ணுதுப்பா, அதான் லெஃப்டில் இருக்கிறது ரைட்டாக டிஸ்பிளே பண்ணுதுப்பா அப்படிங்கிறாங்க. ஃபார் ஐ இன் டிக்குன்னு கொடுத்திங்கன்னா இது எல்லாமே ஒரு வேரியபிளாக எடுத்துக்கணும். ஸோ ஐங்கிறது ஒன்றுக்கு, கோலனுக்கு ஒன்றுக்குன்னு தனித்தனியாக எடுக்காது, ஏன்னா இது எல்லாமே ஒரு செட்டு, அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். 10.3 1 ஏஜ் நேம் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த லெஃப்டில் இருக்கிறது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. ஃபார் ஐ இன் டிக் அப்படின் போது ப்ரிண்ட் ஆகினா இந்த லெஃப்டில் இருக்கிறது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது, அதோட ரைட் இது வேணும்னா தான் போன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிக்ஷனரி வேல்யூஸ். ஐயோ செட், சரியா, ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற அந்த லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், அதை இங்கே சொல்லியிருக்கேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைல் ப்ராசஸிங். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி, நாமளே ஒரு ஃபங்க்ஷன் எப்படி உருவாக்குறது. இப்போ நேம்ஸுன்னு கொடுத்துட்டு நித்யா துரை விஜய் அந்த மாதிரி பெரிய பெரிய பேர்லாம் கொடுத்துட்டா அந்த ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் இனிஷியல் மட்டும் எடுங்க, அதை நாமளே ஒரு ஃபங்க்ஷனாக போட்டுற முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான், முன்னாடி லென் எப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் கொடுத்து ஒரு வேரியபிள் கொடுத்து அதோட லென்த்தை கண்டுபிடினு எவனோ தேடி வச்ச மாதிரி, இப்போ நேம்ஸ் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் பேரெல்லாம் கொடுத்தா லாஸ்ட் பேரில் இருக்க இனிஷியலில் இருக்க ஒரு எழுத்தை மட்டும் எடுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வைக்கிறீங்க, அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அது எப்படி எழுதுனா டெஃப்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் ஆகும்.
அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நேம் வேணும், அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் ஆகுது. அதில் நம்ம என்னென்னலாம் பண்ணோமோ அதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கூட அடிச்சுட்டு, அது எல்லாமே இங்கே முன்னாடி நாலு வார்த்தை விடணும், ஃபார் லூப்புக்கு முன்னாடி நாலு, இதெல்லாம் இன்டென்டேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இன்டென்டேஷன்ஸ். அந்த மாதிரி நித்யா இந்த நம்ம எப்படி கொடுக்கணும், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கால் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். எப்பவுமே லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும். இதுவும் அதே தான் பண்ணு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமே தான், ஆனால் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, நான் ஏஜ் நம்பர் இந்த ஃபங்க்ஷனை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. இதோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதோட அடுத்தது எப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் கேன் ரிட்டர்ன் வேல்யூஸ். முன்னாடி வந்து ஃபங்க்ஷன்ஸ் உள்ள மட்டும்தான் பெர்ஃபார்ம் ஆச்சு, இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். ரா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ரன் டைமில் வந்து யூசர்ட்டு வந்து வேரியபிள் தான் அங்கே யூஸ் ஆகும், அதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அதை ரன் பண்ணும்போது நம்மகிட்ட ஃபஸ்ட் நம்பர் அடின்னு சொல்லும், செகண்ட் நம்பர் அடின்னு சொல்லலாம், அது ரெண்டையும் கூட்டும் கழிக்கும், அதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பாருங்கள், சரி ஃபஸ்ட் நம்பர் அடிங்குது, செகண்ட் நம்பர் அடிங்குது, கூட்டிடுச்சு கழிச்சிடுச்சு ரெஃபர் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ரா இன்புட்டுங்கிறது இந்த மாதிரி நம்ம ரியல் டைமில் ரா இன்புட்டுன்னு கொடுத்து உள்ளே உள்ள என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து இங்கே கேட்கும், என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு. நீங்கள் கொடுக்குற இந்த 232 வேல்யூவை எக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கும், அதே மாதிரி தான் ஒய்யுக்கு அசைன் பண்ணிக்கும். அந்த எக்ஸும் ஒய்யும் போயிட்டு இதில் வைப்போம். அந்த மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ், படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஃபைல் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் எக்ஸசைஸ் .txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை யூஸ் வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு 2-3 பைத்தான் எக்ஸசைஸ்லாம் இருக்கும், இதை நீங்களே கூட செஞ்சு பார்க்கலாம். இதை கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பாஸ் போட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இதுவாகிடுவீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லைனையும் எப்படி வந்து எடுக்கிறது, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதை எப்படி ப்ரிண்ட் பண்ணுறதுங்கிறது இது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த எக்ஸசைஸ் அந்த ஃபைலோட பேர் வந்து எக்ஸசைஸ் .txt அதை வந்து ஓப்பன் பண்ணு. ஃபார் லைன் இன் டெக்ஸ்ட் .readline 12.1 சரி ஓகே, அதை எக்ஸசைஸ் ஓப்பன் பண்ணு, அதை ரீட் பண்ணு, அதை க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். 12.1 ஃபைல் ப்ராசஸிங். அந்த இதில் இருக்கிறது எல்லாமே உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகி ப்ரிண்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஃபைலை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது சொல்கிறேன். இது வந்து ஃபார் லைன் அண்ட் ரீட் லைன்ஸ், ஒவ்வொரு லைனாக ப்ராசஸ் பண்ணு. அதில் வந்து அந்த ஒரு லைனில் சர்க்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் ப்ரிண்ட் பண்ணு. ஸோ ஒவ்வொரு லைனாக ப்ரிண்ட் பண்ணும்போது ஒரு நமக்கு தேவையான வார்த்தை ஒரு லைனில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ இதை பண்ணுங்கிறதுக்கெலாம் இந்த இது யூஸ் ஆகும். 12.2 ஸோ அது வந்து என்டர் ஹியரா, என்ன அது என்டர் ஹியர் 12.2 சாரிப்பா, சாரி நான் வேறு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்க, 12.2 அப்படிங்கிறது என்னென்னா, இதோ 12.2 ஃபைல் ப்ராசஸிங். அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபைலை எக்ஸசைஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் ரீட் பண்ணியிருக்கு. சீக் 0 மறுபடியும் முதல் லைனுக்கே போயிடுச்சு, முதல் லைனுக்கே போயிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு லைனை மட்டும் ரீட் பண்ணுது, க்ளோஸ் பண்ணுது. ரீடுன்னு போது இந்த பாருங்கள், இது வரைக்கும் தான் அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருந்துச்சு, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வரைக்கும் தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணிடுச்சு அந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ். மறுபடியும் சீக் 0 மூலமாக லைனோட அந்த எக்ஸசைஸ் .txt ஃபஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு. இந்த க்ரியேட்டர் லிஸ்ட்டுங்கிறது தான் லாஸ்ட் லைனு, மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கே போயிட்டு அந்த ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபஸ்ட் லைனை மறுபடியும் கடைசியாக ஒரு முறை வந்து இது பண்ணியிருக்கு பாருங்கள், டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, சும்மா ரீடுக்கும் ரீட் லைனுக்கும் உள்ள வித்தியாசம், சீக்கோட பர்பஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைன் கூட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்புறமா எக்ஸசைஸ் .txt அப்பென் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்பென்னா நம்ம படிக்கிறது எல்லாமே அந்த ஃபைலுக்குள்ளே போகும். ஸோ இதை .txt வேல்யூவாக வச்சு, ஸோ கண்டென்ட் அப்பென் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட் என்டர் ஹியர் ரா இன்புட், அது மூலமாக இப்போ ரா இன்புட்குள்ளே கொடுக்குறது என்டர் ஹியர்னு வரும். இங்கே வந்து ஜமுக்கம் ஏதோ ஒன்று அடிக்கணும்னு வைங்களேன், என்டர். ஸோ இந்த நான் படித்தது வந்துட்டு எக்ஸசைஸ் .txt வந்து ரைட் ஆகிருக்கும், இந்த ரைட் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இங்கே இந்த exercise.txt தோர்க்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஜமுக்கம் இதை நான் நம்ம அடிச்சுன்னா அதெல்லாம் வந்து exercise.txt வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து அப்பெண்ட் பண்ணலாம். அதை வந்து இங்கே எழுதியிருக்கேன். 12.3 அதான் இப்போ நான் தப்பாக காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் தான் இது. ஸோ 12.3 இப்போ நான் ரன் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஃபவுண்ட் சர்க்கிள் எல்டா ஃபவுண்ட் லைன்ஸ் ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரிண்ட் ஆகி வந்துருச்சு. இதுவும் அதே தாங்க, ஒரு கண்டிஷன்ஸ் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். 12.4 சாரி 12.3 காமிச்சிருந்தேன். 12.3 என்ன பண்ணிட்டு அதே தான், ரீடுக்கும் ரீட் லைனுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்கோம். 12.3 ஸோ பாருங்கள் அந்த ஜேகே நான் அப்பன் பண்ண பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு மறுபடியும் சீக் 0 மூலமாக ஃபஸ்ட் லைனுக்கு போயிட்டு அந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதுதான் வந்து 12.3. 12.4ங்கிறது தான் சர்க்கிள்ங்கிறது ஒரு லாவாக தெரிஞ்சிச்சுன்னா ஃபவுண்டு சர்க்கிள்னு ப்ரிண்ட் பண்ணு, அந்த லைனையும் ப்ரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து இங்கே 12.4 இருக்குது. ஓ சர்க்கிள்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா ஃபவுண்டு சர்க்கிள்னு ப்ரிண்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கிள்ங்கிற வார்த்தை இருக்கிற லைனை ப்ரிண்ட் பண்ணுது. அதாவது ஒரு ஃபைலை ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் மூலமாக எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்மெட். அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பாஸ் வச்சு நல்லா போட்டு பாருங்கள். இப்போ இந்த வார்த்தைகளின் தொகுப்பை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இதுக்கு இதை நான் கற்றுட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ரியல் டைமாக வந்து கனியங்கிறதுல வெப் ஸ்க்ராபிங்னு ஒன்று பண்ணேன். ஒரு HTML பேஜ் எடுத்து இத்தனை புக்கு வந்து இவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு, அதை எடுத்து அது ஒரு ரிப்போர்ட்டாக பண்ணுறது. அப்புறம் விக்கிபீடியாவில் ஏதோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு, அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. சரி அதை பண்ணலாமான்னு பார்த்தேன். எல்லாத்துக்குமே மாடியூல் இருக்குங்க. இப்போ வெப் ஸ்க்ராபிங்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சோப்னு ஒன்று இருக்குது, அதெல்லாமே மாடியூல். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக்காக. இதே வச்சு செலினியம்னு சொன்னீங்கன்னா இம்போர்ட் செலினியம்னு கொடுத்து அதுக்குள்ளே இருக்கிறது எப்படி நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத ஆன்சரே இல்லை. அதே மாதிரி வெப் ஸ்க்ராபிங் பண்ணும்போது பியூட்டிஃபுல் சோப் யூஸ் பண்ணு, யூலிப் 2 எல்லாமே சொல்லியிருக்கான். உனக்கு வர சின்ன சின்ன டவுட்டை கூட ஆல்ரெடி அவனை ஒருத்தன் கேட்டு ஆன்சர் பண்ணி வச்சுருக்கான். நமக்கு தேவை வந்துட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு, நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க இதுக்கு மேலே தான். எனக்கெல்லாம் வந்து நான் டெஸ்டிங் ஒன்றுமே தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உள்ளே போய் 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 ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுங்க, அது மூலமாக மறுபடியும் கொஞ்சம் பெருசாக்குங்க, கொஞ்சம் பெருசாக்குங்க, கடைசியில் நீங்கள் ஒரு பயங்கரமான டெக்கியாக இருப்பீங்க. இதுதாங்க பேசிக்கு. இதை தாண்டி டெவலப்பர் எவனுமேக்கும் எதுவும் பெருசாலும் தெரிய போகிறதில்ல. இதை வச்சுக்கிட்டு தான் அவனுங்க அப்படியே சும்மா ஒரு சுற்றி சுற்றி பயங்கர ஒரு டெக்கியாக ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு சீனாக போகிறது வர்றது அப்படிலாம் இருக்காங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாலோ, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலோ, MBBS படிச்சுட்டு இருந்தாலோ, யாராக இருந்தாலுமே நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஜி காயிட முடியும். இதை வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.